இப்போ என்கிட்ட இந்த டாஸ்க் என்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் நான் சொல்ல மாட்டேன்னு இருப்பேன். அப்போது அது வேற இல்லை, டஸ் நாட் மீன் ஐ எம் நாட் கேப்பபிள். அப்போ நீ எதுலையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்களே அடுத்த இதில்? இல்லை, ஏன்னா இப்போ கொடுத்துருக்கிறது ட்ரஸ்ட் கேம் கிடையாது. இப்போ கொடுத்துருக்கிறது அஞ்சு பேருக்கு நாங்கள் உங்களுக்கு பவர் கொடுத்துருக்கோம், அஞ்சு பேருக்கு நீங்கள் ஒருத்தர் தூக்கலாங்கிற பவர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அஞ்சு அதே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி சொல்லலை, நான் எதுக்கு உங்கள் கேமை ஸ்பாயில் பண்ணுவோம்? அது என்னோட கேம், நீங்கள் எது நீங்கள் எப்படி என் கேம் விளையாட முடியும் உங்களுக்குன்னு? அதே மாதிரி இப்போ என் கேமில் இது அப்ப அப்படியானா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பிரதீப் பண்ணான் தெரியுமா, இறங்கியிருப்பேன் இறங்கியிருப்பேன்றதையே எவ்வளவு இடத்துல குத்தி காமிச்சிங்க. அதை இறங்கி அவன் இறங்காமலே வந்து இறங்கி இருந்தானா அப்படின்னா இறங்கி இருந்தா உங்களுக்கு வந்து உங்களை குத்தி காட்டுறதுங்கிறது காட்டுறதுன்னு குத்தி காட்டுறதுன்னு கிடையாது. வேற எதனா டாஸ்க்னா அது ஓரம் கட்டிட்டே இருப்பாங்க. சரி, நீங்க அப்ப நேர்மையா விளையாடுங்க, நீங்க நேர்மையா விளையாடுங்க. எனக்கு தெரிஞ்சு அழிக்க மாட்டேனே, அது அதுதானே பிரச்சனை. அதாவது எனக்கு தெரியும், நான் தான் சொல்கிறேன் உங்கள்ட்ட, ஐ பிளேட் ஃபார் ஹவுஸ்னு உங்களுக்கு இன்ட்டும் கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன் அதை. ஆனால் இது என்னென்னா என்னோட ட்ரஸ்ட்டு கேம்மே, சரி என்னை நம்பினவங்களும் நான் விட வேணாம்னு பார்த்தேன், அவ்வளோதான். இல்லை, யாரும் ஒருத்தரை தான் நாமினேட் பண்ண போகிறோம் நம்ம. சரி, நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கை கொடுத்தல, கரெக்டாக ஆடிடுவில்ல, கரெக்டாக பண்ணிடுவில்ல, எதுக்கு அந்த மாதிரி ஒரு இது நீங்க நான் சொல்கிறது முதல்ல கேளுங்க, நீங்கள் வந்து நல்லா தான் ஆடணும் அவங்களுக்கு, அதுதான். ஆனால் எப்படி தெரியுமா, நீ நல்லா ஆடுன்ற மாதிரி கை கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா ஆடிட்டு வந்தோடனே நீ ஏன் நல்லா ஆடுன அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராட்டஜி என்ன, போரிங்கா ஆடுறது தெரியுது, அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரியுதா? நான் எப்படி வேணாலும் மாற்றி பேசுவேன், அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி.